படிக்கும்போதே ஒரு வேதம், எப்படி இதை வேதம் ஒரு மனிதன் ஏத்துக்கிறான் நம்ம நம்ப முடியல, ஆச்சரியமா இருக்கு. மாதிரிக்கு தான் சில அதிகாரம் இது. இன்னும் சொல்ல போனா யாத்திராகமத்துல 25, 26, 27, 28 அதிகாரம் முழுசு படிச்சு பாத்துக்கோங்க. அதை யாத்திராகமத்துல 35 படிச்சு பாருங்க. லேவியர் ஆகமத்துல 1-2 அதிகாரம், லேவியர் திங்கிருக்க வருதுனால அதை அங்க விட்டுட்டேன். லேவியர் ஆகமத்துல 1-2 அதிகாரத்தை படிச்சு பாருங்க. சாம்பிளுக்கு, சாம்பிளுக்காக நீங்க முழு பைபிளையும் படிங்க, சிபாரிசு பண்றேன் எல்லாருக்கும் படிச்சு பாருங்க. சும்மா போட்டி பூட்டி பூட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. கிறிஸ்தவர்கள் முழுசையும் படிங்க. படிக்கிறதுன்னு சிலர் உங்களுக்கு போதிப்பாங்க, அதை விட்டுட்டு எதை படிக்க கூடாதுன்னு சொன்னாங்களோ அதை படிச்சு பாருங்க. இது வேதம் இல்லைன்னு முடிவு போடுவீங்க. கிறிஸ்தவர்கள் கண்டிப்பா அந்த முடிவு கொண்டாகணும். ஆக இந்த மாதிரியான சங்கதிகள் தான் வேதத்துல இருக்குதுங்க. சரி, கடவுள் தேர்ந்து வந்த போதனையா இருந்தா, வேதமா இருந்தா, அது மனிதர்களுக்கு அநீதி செய்யக்கூடாது. இயற்கையோடு ஒட்டிய சட்டங்களை தரணும், இயற்கைக்கு முரணான சட்டங்களை தரக்கூடாது. இப்ப நம்ம சாதாரணமா நான் ஒரு இயற்கையை உங்களுக்கு சொல்றேன். ஒரு பெண் இருக்கிற, அவளுக்கு ஒரு 20 வயசு, அதுக்கு குறைச்சி சொல்லக்கூடாது. ஏன்னா அதுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு வச்சிருக்கிறாங்க, அதனால 20 வயசு. 20 வயசு ஒரு பெண்ணுக்கு, அவளை நான் கல்யாணம் பண்ணேன், கல்யாணம் பண்ணி ஒரு 10 நாள்ல மூத்த போயிட்டேன். இப்ப இந்த பெண்ணுடைய நிலை என்ன? இந்த பெண்ணுடைய நிலை என்ன? இவனுடைய என்னோட 10 நாள் வாழ்க்கை நடத்துறதுனால அவளுடைய ஆசைகள் தணிஞ்சிருமா? கல்யாணம் பண்ணாம இருக்கிறத விட இப்ப கொஞ்சம் ஆசை கூடி இருக்கும். இல்லறத்தினுடைய சுகத்தான இயற்கை தானே, ஆபாசம் நினைக்க வேண்டிய சாதாரண தேவையான விஷயங்கள் தான். அப்ப அந்த ஒரு பெண்ணுக்கும் ஒரு மறு வாழ்க்கை இருக்கணும். விதவா விவாகம் கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு போதனை கடவுள் தேர்ந்து வந்திருக்கும்னு உங்களால் நம்ப முடியுமா? விதவைகளை கல்யாணம் செய்யறது பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போதனை உங்களுக்கு கடவுள் தேர்ந்து வந்திருக்கும் நம்ப முடியுதா? கடவுள் சொல்றாரு, கடவுள் சொல்றாரு, அதை படைச்சது கடவுள், இந்த பொம்பளையும் படைச்சது கடவுள், அவளுக்கு உணர்ச்சியை கொடுத்தது கடவுள், இவ வேற கல்யாணம் பண்ணனா விபச்சாரம் போன்ற தப்பான காரியங்கள் ஏற்பட்டு போயிருங்கிறத அறிஞ்சவர் கடவுள். அப்ப கடவுள் தான் படைத்த படைப்பினங்களுடைய பலத்தையும் பலவீனத்தையும் அறியாம முட்டாள்தனமான சட்டங்களை எழுதி வச்சிருந்தா கிறிஸ்தவர்கள் வந்து இன்னைக்கு விதவா விவாகம் பண்றாங்கன்னு கேட்காதீங்க. இந்துக்கள் தான் பண்றாங்க. ஏன் பிராமண கோத்திரத்தில் இருக்கிற சாவி தான் பண்ணாரு, சா விசுவநாதன் சாவிங்கிற பத்திரிகையுடைய ஆசிரியர். குடும்ப மகளுக்கு அதர்வன வேதத்தில் ருக்கு வேதத்தில் படிச்சிருப்பீங்க, நடுவர் அவர்களுக்கு கண்டிப்பா இதெல்லாம் தெரியும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் படித்தவர், அதனாலதான் அவர் திராவிட திராவிடன்னு போனது. அவர் படித்த விஷயங்கள்லாம் இப்ப நான் படிக்க போனேன், ஆனா பைபிள்ல இருந்து படிக்க போனேன். உனக்கு அணில் மகைகள் வந்து அதாவது லேவியர் ஆகமம் 15வது அதிகாரம் 19 முதல் 24 வரைக்கும் படிங்க. சூதகஸ்திரீ தன் சரீரத்தை உள்ள சூதகஸ்திரி வளைக்கிறீங்க. சூதகஸ்திரினா மாதவிடாய் வந்த பொம்பளை படிங்க. சூதகஸ்திரீ தன் சரீரத்தில் உள்ள உதிர ஊரலின் நிமித்தம் 7 நாள் தன் விளக்கத்தில் இருக்க கடவுள், அவளை தன் விளக்கத்தில் இருக்க கடவுள், அவளை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக. அவள் விளக்கலாயிருக்கையில் எதின்மேல் படுத்துக் கொள்ளுகிறாளோ எதின்மேல் உட்காருகிறாளோ அதெல்லாம் தீட்டாயிருக்கும். அவள் படுக்கையை தொடுகிறவன் எவனும் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் முழுகி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக. அவள் உட்கார்ந்த மனையை தொடுகிறவன் எவனும் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் முழுகி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக. அவள் படுக்கையின் மேலாகிலும் அவள் உட்கார்ந்த மனையின் மேலாகிலும் இருந்த எதையாகிலும் தொட்டவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக. ஒருவன் அவளோட படுத்துக் கொண்டதும் அவள் தீட்டு அவன் மேல் பட்டதும் உண்டானால் அவன் 7 நாள் தீட்டாயிருப்பானாக.
அவன் படுக்கிற படுக்கையும் தீட்டுப்படும். ஒரு ஸ்திரீ விலகி இருக்க வேண்டிய 24 பாருங்க, மாதவிடாய் வந்தா அவளை தொட்டா தீட்டு, அவ ஒரு பொருள்ல உட்கார்ந்து இருந்தா அது தீட்டு. அதாச்சும் பரவாயில்ல, அவ உட்கார்ந்த இந்த பெட்ஷீட்டுக்கு மேல ஒரு பொருள் இருந்துன்னு வச்சுக்கிருவோம், அந்த பொருள போய் தொட்டாலும் தீட்டு. அவ உட்கார்ந்து பெட்ஷீட் மட்டும் தீட்டு இல்ல, பெட்ஷீட்டுக்கு மேல இது இருந்துன்னு வச்சுக்கிருவோம், இத போய் ஒருத்தன் தொட்டுட்டாலும் தீட்டாயிருமா. அது மட்டும் இல்ல, இவன் அவளோட கட்டி கட்டி பிடிச்ச நேரத்துல மேல ஏதாவது பற்றுச்சுன்னு சொன்னா இவன் ஒரு 7 நாளைக்கு தீட்டு, இவனை தொடக்கூடாது, இவன் உட்கார்ந்து இருந்து தொடக்கூடாது. என்னடா இது கடவுள், இதுதான் கடவுள் சட்டமா? இதுக்குதான் நாத்திகனா போனா? மேலை நாடுகள்ல கிறிஸ்துவத்தை விட்டு ஓடி ஓடி நாத்திகனா போனதுக்கு என்ன காரணம்? கிறிஸ்துவர்கள் சொல்லிக்கொண்ட மேலை நாட்டவர்கள் இந்த வேதத்தை குப்பேண்டு அவங்கள சொல்வதற்கு என்ன காரணம்? வேதம் பிராடு, வேதம்ங்கிற மதம்ங்கிற ஒரு அபில் என்றெல்லாம் சொல்லக்கூடிய மேற்கத்திய நாகரிகத்துல நாத்திகர்கள் தோன்றியதுக்கு என்ன காரணம்? இந்த பைபிள் இஸ்லாத்தையும் பாதிக்கும், இஸ்லாத்தையும் பாதிக்கும். இப்படிதான் இஸ்லாமிய வேதம் இருக்கும் போது இந்த மாதிரி ஒண்ணு காட்ட முடியுமா? திருமறை குர்ஆன்ல இது மாதிரி இருக்கு. இன்னும் இன்னொரு வசனத்தை படிங்க, குழந்தைகளை இது ஒரு பாவமாங்க. குழந்தை புள்ள பெறுறது ஒரு பாவமா? அதுக்கு பாவத்துக்கு பரிகாரத்தை கேளுங்க. புள்ள பெறுறது பாவமா? பாவத்துக்கு பரிகாரம். பரிகாரம் பூரா இவன் ஆரிய கூட்டத்தில் வச்சிருக்கான சச்சனை வாங்கி சாப்பிடுறது அதுக்காக வேண்டி இதை சொல்லி வச்சிருக்கோம். அதே மாதிரி அங்கே இருந்துருக்கு. படிங்க லேவியர் ஆகமத்துல 12:1-7 1-7 பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஆண் பிள்ளையை பெற்றால் அவள் சூதக ஸ்திரீ விளக்கமாயிருக்கும் நாட்களுக்கு சரியாக 7 நாள் தீட்டாயிருப்பாள். 8ஆம் நாளிலே அந்த பிள்ளையினுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்பட கடவது. பின்பு அவள் 33 நாள் தன் உதிர சுத்திகரிப்பு நிலையிலே இருந்து சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமான யாதொரு வஸ்துவை தொடவும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வரவும் கூடாது. பெண் பிள்ளையை பெற்றாளாகி அவள் 2 வாரம் தூதகஸ்திரியைப் போல தீட்டாயிருந்து பின்பு 66 நாள் உதிர சுத்திகரிப்பு நிலையிலே இருக்க கடவள். அவள் ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றதற்காக அவளுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின பின்பு அவள் ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை சர்வாங்க தகன பலியாகவும் ஒரு புறாக்குஞ்சையாவது காட்டுப்புறாவையாவது பாவ நிவாரண பலியாகவும் ஆசரிப்பு கூடார வாசலில் ஆசாரியனிடத்திற்கு கொண்டு வர கடவள். அதை அவன் கர்த்தருடைய சந்நிதியில் பலியிட்டு அவளுக்காக பாவ நிவர்த்தி செய்வானாக. அப்பொழுது அவள் தன் உதிர ஊரலின் தீட்டு நீங்கி சுத்தமாவாள். இது ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றவளை குறித்த பிரமாணம். பாவ நிவாரண பலிக்காக வேண்டி ஐயருக்கு என்ன கொண்டு வரணும்? பாவ நிவாரண பலிக்காக வேண்டி ஒரு புறா குஞ்சையும் ஒரு காட்டுப்புறாவை யாச்சும் குடுத்துட்டு வந்து பாவ நிவாரண பலிக்கு என்ன செய்யணும்? ஐயர்த்த கூட ஆசாரி என்ன ஐயன் ஆசாரி இடத்துல கொண்டு வரணும். அவர் தான் சிம்பாரா, வேற யாரும் சிங்க கூடாதுன்னு பிந்து வருது. அந்த பொருள்களை ஐயர் தான் ஐயர்னு சொல்லி வருது. எல்லாம் ஒண்ணுதான், இந்த ஆசாரி யார் தான் திங்கணுமா, வேற யாரு திங்க கூடாதுன்னு வேற பின்னாடி வருது. படிக்க போறேன், இது மனசு நிறுதி இல்ல, பைபிள் தான் படிக்கிறேன். எல்லாம் அங்கிருந்து இறக்குமதிங்க, கைபர் கணவாயிலிருந்து வந்ததுதான் ஆரியம், நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. அதுக்கெல்லாம் மூலக்கரு இந்த வேதம். இந்த வேதம் நம்பினா என்ன ஆகிறது? தீண்டாமைக்கு காரணமும் இந்த பைபிள் தான். அதான் சொல்றேன், வரிசையா நான் சொல்றேன். அடுத்தது படிங்க, லேவியர் ஆகம 16:32-33 படிங்க. அபிஷேகம் பெற்றவனும் தன் தகப்பன் பட்டத்திற்கு வந்து ஆசாரிய ஊழியன் செய்ய பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனுமாகிய ஆசாரியனே பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அவன் பரிசுத்த வஸ்திரங்களாகிய சணல் நூல் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் பிராயச்சித்தம் செய்து ஆசாரியருக்காகவும் சபையின் சகல ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்ப இருக்கின்ற ஒரு பரம்பரை இருக்குது, அவன் தான் செய்ய கடனமா? யார் செய்யணுமா? இத அவன் தான் செய்ய கடனும். தனி ட்ரஸ்ட் இந்த புரோகிதம் அர்ச்சனங்களை கோயிலுக்கு விடுறதுன்னு போராடுறீங்க, இதெல்லாம் வந்தது இங்க இருந்தீங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள் நல்லா கவனிங்க, அபிஷேகம் பெற்றவனும் தன் தகப்பன் பட்டத்திற்கு வந்து ஆசாரிய ஊழியன் செய்ய பிரதிஷ்டை, பிரதிஷ்டைங்கிற வார்த்தை கூட அங்க இருந்தது, பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனும் ஆகிய ஆசாரியானே பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். அவனே ஏகாரம் போட்டிருக்கு, அவனே அவனும் செய்யலாம் இல்ல, அவனே செய்ய வேண்டும்.
அவன் பரிசுத்த வஸ்திரங்களாகிய சணல் நூல் உடைகளை உடுத்துக் கொண்டு பரிசுத்த ஸ்தலத்துக்காக பிராயசித்தம் செய்ய வேண்டும். கடவுள் இப்படி ஒரு ஜாதிக்கு உரிய கடவுளா? ஒரு ஜாதிக்கார மதத்தை சொல்லி ஏமாத்தி சாப்பிடுறதுக்குள்ள சட்டங்களை தரக்கூடிய கடவுளா? நிச்சயமாக இது கடவுள் சொன்னதல்ல, சொல்லியிருக்க முடியாது, கடவுள் இப்படி சொல்ல மாட்டேன்.